என்னால் மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். நெஞ்சில் துணிவு இருந்தால் இமான் சாரும் நானும் சேர்ந்து பண்ற அஞ்சாவது திரைப்படம் கண்டிப்பா ஒரு ப்ராமிசிங்கான சக்சஸை கொடுப்போம். அப்புறம் இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர்ஸ் வைரம் சார், யுகபாரதி, மதன் கார்கி, அப்புறம் இவனு ஒருத்தனுங்க எப்படி வாங்கடா, மொத்தமாக வாங்கடாடி, நீங்கள் ஏஞ்சல்னா படத்துடைய மொத்த க்ரூங்க, இவங்க ஏஞ்சல்னா அடுத்து நான் பண்ணுற படத்துடைய மொத்த டீம். என்னோட அடுத்து எப்போ ஷூட்டிங் போகணும்னு தெரியணும். 70% ஷூட்டிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து நெஞ்சில் துணி இருந்தாலும் அப்படியே ஆடியோ லான்ச். அடுத்த படம் என்னென்னா என்னால் ஏஞ்சல்னாலும் சொல்ல முடியுது. டப்புன்னு 20 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டுன்னு வச்சுக்குவேன், ஏஞ்சல் ஆடியோ லிஸ்ட்டில் என்ன அடுத்து என்ன படம்னு கேட்டால் எப்படா சொல்லுவேன் நான், இதையாமல் கேட்குறேன், சொல்ல முடியாதுல்ல. இன்னொரு 10-15 நாள் அடுத்த படம் கமிட் பண்ணிடுவேன். கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போங்க. கீழே இறங்குங்க. சரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, சொன்ன மாதிரி நடிச்சிருக்கீங்க வேற. டே இப்போல்லாம் நிற்கிறதே நடிக்கிற மாதிரிடா, கேமரா பார்த்துறானுங்க. சரண் முன்னாடி வர சரண், இந்த படத்துடைய ஹீரோ சரண். கண்டிப்பாக வந்து சரணுக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. கிட்டத்தட்ட 70% படப்பிடிப்பு முடிச்சிட்டோம், படத்துடைய ரஸ் பார்த்துட்டோம். இந்த படம் ஒரு ஆதலால் கதல் சீவர் மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு கதை பின்னணியில் உருவாக்கியிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்துடைய ஹீரோயின் மெகரின் வரல, சாரி, இந்த படத்துடைய ஹீரோயின் கிருஷா வரல. அடுத்து வந்து வினோத், வினோத் முன்னாடியோ வினோத், நீங்கள் நான் மகானில் பாண்டி இந்த நெஞ்சில் துணி வந்தால் படத்துல எல்லாம் டெரரான வில்லனாக பார்த்துருப்பீங்க. அவர்னாலையும் த்ரோட்டு ஆப்போசிட் கேரக்டர், முழுக்க முழுக்க ஃபன்னாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கா. அப்படி மகேந்திரன் கருப்பாக இருக்கான்னு நினைக்காதீங்க, நான் மகானில் படத்தில் கருப்பை கதற கதற கற்பழித்த கேரக்டர் தான். ஆனால் இந்த படத்தில் ஜீவா படத்தில் ஒரு சின்ன ஒரு 4 சீன் மட்டும் காமெடிக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த படத்தில் த்ரோட்டாக காமெடி கேரக்டர் மகேந்திரன் தான். மகேந்திரனுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இந்த படத்துக்கு அப்புறம் கிடைக்கும். குணா வந்து இந்த படத்தில் இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு. தென் ராம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்த கேரக்டர் என் படத்தில், இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ஹீரோடைய ஃப்ரெண்டாக த்ரோட்டாக அவர். அப்படி கார்த்திக்கும் இந்த படத்துடைய த்ரோட் கேரக்டர் அவர். அப்படி விஜய் இந்த பையனும் வந்து த்ரோட்டாக இந்த படத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுற. அப்படி தென் சாதிகா வந்து நெஞ்சில் துணி விழுந்தால் படத்தில் விக்ராந்துக்கு பேராக நடிச்சிருக்காங்க, இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க. தென் மோனிகா வந்து ஒரு ஸ்கூல் கேலா வந்து ஜீவா படத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ பகடி ஆட்டம்னு ஒரு படத்தில் ஹீரோயினாக பண்ணாங்க, இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. தென் ஸ்ரீனிகா இவங்க வந்து ஒரு எஸ்ஐ கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் க்ரூ. தேங்க்யூ, எனக்கு எல்லாம் கீழே இருங்க. இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து ஹரிசுத்தமன், நம்ம பாண்டி நாட் படத்தில் நடித்த இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹரிசுத்தமனை வந்து காம்பேர் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஒரு வில்லனை கூட்டிகிட்டு வந்து காம்பேரிங் பண்ணுற அந்த ஒரு முரண்பாடு இருந்தாவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். பட் ஹரிஸ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஹம்பல், ரொம்ப சிம்பிளிசிட்டி. இதுதான் கீழே போயிடலாம்டா, நானும் கீழே போகணும்னு நினைக்கிறேன். ஹரிஸுடைய அம்மாவிற்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆண்டனினா அவங்களுக்கு ஒரு மலர் கொத்து கொடுங்க. அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. நெஞ்சில் துணி உள்ள டீம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
இன்னும் உங்கள் பையன் மிகப்பெரிய உயரத்தை தொடுவார். இது ஆரம்பந்தான். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆண்டனி சார், வாங்க சார். அண்ணே, உங்கள் க்ரௌடெல்லாம் வெளியே இருக்கும் போல தெரியுது. அண்ணன் க்ரௌடு செட் பண்ணியிருந்தார், கார்த்தி சார் வர்றதுக்காக வெளியே நிற்கிறாங்க, அதனால் கொஞ்சம் கைதட்டல் கம்மியாக இருக்குது. இப்படி வாங்கண்ணே, இப்படி வாங்கண்ணே, இப்படி வாங்கண்ணே. அண்ணன் வந்து ஏவிஎம் நிறுவனம், ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம், இதிலெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணார். எங்கூட நான் மகான படத்தில் வந்து ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஆதலால் காதல் சீவிலேருந்து இப்போ வரைக்கும் எங்கூட பயணிக்கிறாரு. இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் முடிவானதுக்கப்புறம் சரி நமக்கு ஆண்டனி என்ன தயாரிப்பாளராக முடிவு செஞ்சேன். தெலுங்கில் வந்து சக்ரி வந்திருக்காங்களா, ராஜேஷ், ரெண்டு பேருமே வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் சார் இருப்பாங்க. ஆண்டனி என்னை வந்து பயந்தார், சார் வந்து எனக்கு பொழப்பு நல்லா போயிட்டுருக்கு, திடீர்னு புடிசா ஆக்கிடுவீங்க, மேனேஜர் வேலைக்கு யாருமே கூப்பிட மாட்டாங்க சார் அடுத்து அப்படின்னு பயந்தார். இன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 10 வருஷம் நான் படம் பண்ணுவேன், ஸோ அதனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காதுன்னு சொன்னேன். ஸோ ஆண்டனி என்னை வந்து இந்த படத்தில் வந்து எங்கூட பல சிக்கல்கள் பல பிரச்சனைகளை, ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது தெரியும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இந்த படத்துடைய எண்டு வரைக்கும் ஆடியோ லான்ச் வரைக்கும் சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய சித்தப்பா பன்னீர்செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எங்கள் சித்தப்பா பற்றி சொல்லணும்னா, ஒரு 20 வருடம் போராட்டம், 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா மூலமாக தான் சென்னைக்கு வந்தேன். சார் சப்பா ஸ்டேஜுக்கு வாங்க சப்பா. என்னென்னா வந்து இவங்க தான் வந்து இவங்க சென்னையில் சினிமாவில் இருக்கக்காண்டி தான் நான் சென்னைக்கே வந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிப்பாளரும் ஆகணும் அவங்களுடைய ஆசை. இந்த படத்தில் ஆண்டனின்னு கோச்சுக்காதீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சித்தப்பா பேரையும் சேர்த்துக்குங்க, ஏன்னா அவருடைய பெரிய கனவு இது, அவரையும் தயாரிப்பாளராக ஆக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. ஏஞ்சல்னா படத்துலேயும் வந்து சித்தப்பா வந்து ப்ரொடியூசராக வந்து ஒன் ஆஃப் த பார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சிப்பா வாங்க சிப்பா, அப்படி ஃபோட்டோக்கு வந்து ஸோ பன்னீர்செல்வம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர், சேர் சிப்பா இப்போ வந்து வெண்ணிலா கபடி குழு 2 படத்துடைய டைரக்டர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு குடும்பமாக ஒரு கூட்டு குடும்பம், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கிட்டத்தட்ட ஒரு கூட்டு குடும்பம். இப்போ வரைக்கும் காட் கிஃப்ட், நாங்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பலம். என்னுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஒரு 10 படங்கள் நான் என்னால் பயணிக்க காரணமாக இருந்த என்னுடைய நண்பர்கள், என் கூட ஒர்க் பண்ண அஸ்டன்டேட்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ், ராஜபாட்டையிலேருந்து என்னுடைய எல்லா விதமான ஒரு வேலையோட பழுவையும் பேரெல்லாம் வெளியே தெரியாமல் தூக்கி சொல்கிற என்னுடைய தம்பி சரவணன், எல்லாருக்கும் எனக்கு நன்றி. மேடைக்கு வரவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ராஜீவன் சார், இந்த விழாவிற்கு வந்து அனைவருக்கும் நன்றி. இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் உருவாக முதல் காரணம் துளசி மேடம். ஸோ யதார்த்தமாக ஒரு சந்திப்பில் துளசி மேடம் சந்திப்பிட்ட பேசி ஆன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. உடனே அந்த படம் ஷூட்டிங் இம்மிடியட்டாக நானும் சந்திப்பும் பேசி இம்மிடியட்டாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். சந்திப்பை வந்து இந்த படம் உருவாகிறதுக்கு நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு ப்ரொடியூசர் சைடும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தில் கிட்டத்தட்ட பேமெண்ட்டே வாங்காமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நடித்து கொடுத்துருக்காரு. பேமெண்ட் இல்லை, அடுத்த படம் பண்ணித்தரேன்னு சொல்லி ரெண்டு ப்ரொடியூசருக்குமே படம் பண்ணித்தரேன், சுசீந்தன் சாரோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டில் நவ் வரைக்கும் இந்த படத்துக்காக நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, நிறையா உழைக்கிறாரு. ஸோ சந்தீப் இந்த படம் உருவாக ரொம்ப முக்கியமான காரணம். இந்த படத்துடைய தெலுங்கு தயாரிப்பாளர் சக்ரி, அவர் ஹைதராபாத் வந்திருக்காரு, ராஜேஷ், அவங்க ரொம்ப முக்கியமான காரணம். சந்தீப் மேலேயும் எம்மேலேயும் இருந்த நம்பிக்கையில் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் சொன்ன டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்க பெரிய உறுதுணையாக இருந்தாங்க. இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா விக்ராந்த். என்னடா வந்து போஸ்டரில் ஸ்டில்ல எதுலேயுமே போடலேன்னு விக்ராந்த் யோசிப்பா, அப்படி
Vikrant, naa vandu uruvaakkana mudal hero Vishnu. Adukapram, naan ippu uruvaakkiitrukkakuriyaa hero nee. Thondan padam, oru sadhanama samtharaganeenandu pesi, ennudhi dateellam vittukuduthaan, thondan padathal nee nadicha, onakkuda thiriyadu. I love you na, kalambirana. Okay, Vikrant kandipaa onakkana nalla future irukku. Iman sir vandu stage kuupuram pesa, please.